எங்க வீட்டுக்கு வந்து ஒரு புது பூனைக்குட்டி ஒண்ணு வந்திருக்குங்க. ஆக்சுவலா அது ரோட்ல வந்து கத்திட்டு இருந்துச்சு, அப்புறம் வந்து கூப்பிட்டோன்னு வந்து இப்ப வந்து அப்படியே வந்து வண்டி மலை ஏறி உட்கார்ந்துருச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. இத வந்து பாரு ரெண்டு பேரும் யாரு பிடிக்கிறது என்ன வேணும் அவங்க ரெண்டு பேரும் அதுவும் இங்க கொண்டு வா நதோ அது கண்ணே அது நது நது இங்க கொண்டு வா நது குட்டி மேல கொண்டு வா. அம்மா காணும் கத்துதா சரி கொண்டு விட்டுருலாமா. இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, இங்க வா, இங்கதான் நீ தெரியுவ. இதோட அம்மா யாரு இனிமேல் இனிமேல் யாரு இதோட அம்மா யாரு? இதோ அம்மாவா? என்னென்ன பண்ண போறோம் இந்த பூனை குட்டிக்காக? வாழை குடிச்சு பூனை வாழை எடுத்து வலிக்கும். பால் குடிப்பிய கோவமா இருக்கு பாரு, அதனால வாழை ஆட்டுது. பூனை வந்து வாழை ஆட்டுச்சாமி கோவமா இருக்குது. அர்த்த சுவாமி எங்க வீட்டுக்கு வந்திருக்க ஒரு புது செல்லக்குட்டி நீங்க பாத்தீங்கல்ல, அங்க ஒரு ஆள் வந்து அம்மா 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 அழுகுறாரு. என்னடா என்னடா வேணும் வந்துட்டு இருக்க வேணுமா உனக்கு? இங்க பா, இந்த பக்கம் வா. அந்த பக்கம் வெயி, தம்பி வந்து தொட்டு பாக்கட்டும். இங்கே வை, இங்கே வை. ஆக்சுவலாக வந்துங்க சித்து வந்து இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து அவனுக்கு ஏதாவது கிடைக்கல அப்படின்னா உடனே இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த பூனைக்குட்டி வந்து எங்கள் தோட்டத்துக்கு வர அந்த கேட் ஓரமாக வந்து இருந்ததுங்க. கேட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தினோம். அப்போ ஓடி வந்து கிட்டே வந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கூப்பிட்டு உடனே வந்து வண்டியில் ஏறி உக்காந்துக்குச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுவாகவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பூனைக்குட்டி இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பூனைக்குட்டி யார் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல பெரிய சண்டைங்க. எங்கள் வீட்டில் வந்து டாகும் பூனையும் இல்லாமல் இருந்ததே இல்லைங்க. அந்த மாதிரி வந்து எங்கள் பெட் அனிமல்ஸ்னால் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பூனைக்குட்டி எங்கள் வீட்டுக்கு வந்த நாள் தான் பார்த்தீங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. இப்போ எங்கள் கார் செட்டில் தாங்க இருக்கு. இது வீட்டில் வந்து விடுறது இல்லை, ஏன்னா சித்து வந்து ரொம்ப குட்டி பையனாக இருக்கனால வந்து வீட்டுக்கு வந்து விடுறது இல்லைங்க. விளையாட வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஈவினிங் டு நைட் ரொட்டின் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் நைட்டுக்கு என்ன வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டனில் வந்து தண்ணி குழம்பு, இதுதான் இன்னைக்கான ரெசிபி. அப்புறம் சித்து குட்டி வந்து அப்பப்போ கொஞ்சம் வந்து குருண் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அவனுக்கு வந்து என்னோட புட்டு வேணுங்கிறது தான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரி வாங்க இப்ப எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சித்துவுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து பிரைன் வாங்கிட்டு வந்தாங்க, அதை வந்து வதக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து மட்டன் தண்ணி குழம்புக்காக வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமா கருவேப்பில அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு வதக்கிட்டு இருக்கேங்க. நல்லா வதங்கட்டும். நான் மட்டன் தண்ணி குழம்புக்கு வந்து தாளித்து விட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சேர்த்துருக்கேன். க்ளீன் பண்ணி வச்ச 3/4 கிலோ மட்டன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டு பேர் எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? அடி 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 நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வரணும். பாய் 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 மட்டன் சேர்த்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து அந்த மட்டன்லேருந்து அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மட்டன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் வந்து நம்ம மசால் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலைங்க. இது வந்து குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி தூள் வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டேங்க. மட்டனில் வந்து தண்ணி குழம்பு பண்ணுறோம் இல்லைங்க.
அதில் இருக்கக்கூடிய மட்டன் எடுத்து நம்ம வறுவல் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மசால் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசால் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் லிக்விடை தான் வைக்க போகிறேன். நதின் சித்து வந்து கொஞ்சம் குழம்பு வந்து குடிப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய 1 கரண்டி குழம்பு எடுத்து அந்த பிரெயினுக்கு வந்து ஊற்றிருக்கேங்க. நான் இன்றைக்கி வந்து காரப்பொடி சேர்க்கலைங்க, நான் சாம்பார் பொடி தான் சேர்க்குறேன். காரப்பொடி சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப காரமாயிருங்க, அதனால் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் பிரியாணி செய்கிறதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி வந்து ஊற போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க, நான் வந்து நார்மலாக வந்து அரிசி மண்டியில் தாங்க வாங்குவேன். நீங்கள் வந்து பழைய அரிசி அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு குழையாமல் இருக்கும். வந்து அரிசி வந்து ஊற போட்டுடலாங்க. கரெக்டாக வந்து 10-20 நிமிஷம் வந்து அரிசி வந்து ஊறுனா போதுங்க. இது நல்லா ஊறட்டும், அரிசி வந்து ஊறட்டுங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் வந்து பிரியாணி பண்ணுறதுனால வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலாம் எடுத்து வச்சுட்டுங்க. 2 பிரியாணி இலை, 5-6 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சாஜீரம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் அனிஸ் எடுத்திருக்கேன், 1 பெரிய சைஸ் பட்டை, கொஞ்சமாக இந்த ஜாதி பத்திரி எடுத்துருக்குங்க, 5-6 லவங்கம் எடுத்திருக்கேன். இப்போது 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஹோம்மேட் கீ வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க, நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெய் வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேஜிக் கொண்டு பண்ணுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாதுங்க, லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துடணும். ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கருகின வாடை வந்துடுங்க, அந்த அரோமா வந்து அப்படியே மிஸ் ஆயிரும். அதனால் வந்து லைட்டான சூடு இருக்கும்போதே வந்து நம்ம கரம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுடணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கி வர்றது தாங்க டேஸ்ட்டே. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்ச வெளுதும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறப்போ வந்து கொத்தமல்லி தழை அந்த புதினா இலையில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. 3 தக்காளி வந்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் குழஞ்சி வரட்டுங்க. ரொம்ப வந்து குழஞ்சி வரல, ஆனால் குழந்தைங்களாம் பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் புதினாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்மளோட மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்குங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுது சேர்த்துருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தயிர் சேர்க்குறப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 20 நிமிஷம் வந்து அரிசி வந்து ஊற போட்டுட்டேங்க. இப்போ வந்து டைம் வந்து அதிகமானதுனால வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து மட்டன் வந்து நான் சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளோட தண்ணி குழம்பு வந்து 3 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. நான் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் விசில் போட்டேன் அப்படிங்கிறதுனால 3 விசில் போதும். இப்போ வந்து நான் தண்ணி வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறப்போ வந்து 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பாட்டில் வச்சு குக் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியா? நதி நீ என்ன வச்சு? நதி எதை வச்சு விளாட்ற நீ? இப்போ நதீன் வந்து என்ன நிறைய இமிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குக்கிங்கில். அவனே வந்து நான் மசால் போடுறேன் அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க.
20 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் வந்து நல்லா வந்து ஒரு மெஸ்ல போட்டு தண்ணி எக்ஸஸ் வாட்டர்ல நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து மட்டன் தண்ணி குழம்புலேருந்து குழம்பு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. மட்டன் வந்து இப்போ நம்ம வறுக்க போகிறோம். இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழத்தோடு சாறு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா சுண்டி வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் வந்து நம்ம குக்கர் வந்து மூடி வச்சு நல்லா சிம்மில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சித்துக்குட்டி வந்து குழம்பு வந்து குடிச்சிட்ருக்கான். நதீன் குட்டி அதாங்க பண்ணிகிட்ருக்கான். இப்போ வந்து நம்ம மட்டன் வந்து தண்ணி குழம்புக்கு வந்து வறுத்துக்கலாங்க. கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம சேர்த்து தண்ணி குழம்பு வந்து நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, குழம்பு தான் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தலை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்போடவே நான் சேர்த்துருக்குங்க. அப்போ தான் வந்து லைட்டாக வந்து கிரேவியாக கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் கூட வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கும்பொழுது இஞ்சி பூண்டு விழுது வந்து சுத்தமாக காலியாயிடுச்சுங்க. நான் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதனால் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்ருக்கேன். நம்மளோட பிரியாணி வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு 1-20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா தம்மாக இருக்குங்க. நம்ம கரண்டியோட பின்புறத்தை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி வந்து கொஞ்சம் கூட உடையவே உடையாதுங்க. அந்த அரிசி வந்து கொஞ்சம் கூட உடையவே உடையாது. நம்மளோட மட்டன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது பிரியாணிக்கான பேசிக்கான ரைத்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாட்டுக்கோழி முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல், ரைத்தா, நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் தண்ணி குழம்பு. தண்ணி குழம்புக்கும் பிரியாணிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாஸ்மதி ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. குக்கர் அப்படின்னா வந்து 1 கப்புக்கு 2 கப்புங்க. நீங்கள் ஓப்பன் பாட்டில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸ் வந்து எவ்வளோ உதுராக இருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி மட்டும் நீங்கள் கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. சித்துக்குட்டி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நதின் குட்டியும் சாப்பிட்டாங்க. அவன் முட்டை மட்டும் இப்போ சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டைக்கும் இந்த மாதிரி தண்ணி குழம்புக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தொட்டு தொட்டு சாப்பிடுவான். அவங்க அப்பா வந்து டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. அவன் டான்ஸ் ஆடுதான். பேக்ரவுண்டில் வந்து டிவியோட சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஃபுல்லாக நான் மியூட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கிச்சனோட கிளீனிங் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்குங்க. பாத்திரமெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஸ்டவ் மட்டும் நான் க்ளீன் பண்ண வேண்டியது. நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். பாத்திரமெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சுங்க. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண கிளாத் வந்து நான் காய போட்டிருக்கேன். இப்போ நதீன் சித்து ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. நைட் வந்து 10:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கின் கேர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து அவினோ தாங்க. நான் வந்து ஸ்கின் டாக்டரை பார்த்து தான் நான் இந்த க்ரீம் வந்து நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஷாப்பில் எதாவது அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்தேங்க. இல்லை. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இது அமேசானில் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இது வாங்கலாங்க. இது வந்து எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இருக்காதுங்க, எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. க்ரீம் வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்கள் முகத்தில் போட்டு நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப வந்து இதாக தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ லைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லைன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும், எக்ஸ்ட்ரீமாக வந்து ட்ரை ஆயிரும். ஸ்கின் கேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்னிங் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசருங்க. நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நான் எப்போவுமே வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுறது அப்படின்னா ஸ்கின் கேர் வந்து நான் முடிச்சிருவேங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்கின் கேர் வந்து முடிச்சாச்சு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.